பதினாறு தொகுதியிலயோ பெரம்பலூர் தொகுதியில இருந்து 16 தொகுதியிலயும் சரி, அதாவது ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. அவங்க திருப்பியும் அந்த மேலிடத்த அதிகாரிகள் வந்து அவங்க பேச்சை கேட்டு இவங்க ஆட்சியை இவங்க நடத்துறாங்க. மக்கள் ஆட்சி நாங்க, மக்கள் ஆட்சி சொல்றதுதான் அவங்க நடத்தணும். ஆனா அவங்க மக்கள் ஆட்சி கேட்கறதும் சரிதான், மேலிடத்துல அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி தான் அவங்க நடக்கிறாங்க. அதனால மக்களுக்கு வந்து எதுவுமே அவங்கள பார்த்து தெரிஞ்சுறாங்க மக்கள். இல்லை, இது வந்து சிட்டியில் பொறுத்த வரைக்கும் நிறையா நாலேஜ் பீப்புள் அதிகம், அதனால் யாருக்கு போகணும் ஏது போகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட ஒரே மாதிரி தான். அது ஒரு பாட்டி வரும் எல்லாரும் தகுதியை தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஸ்டாலினுடைய தகுதியை தெரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவர் மேலே அந்த காலத்தில் சென்னையை நெல்லை வந்தவங்க தான் கவனிச்சார், நல்லா செஞ்சார். அவர் கூட இந்த சும்மா சுப்பிரமணியமும் நல்லா செஞ்சார். அதனால அவர் மேலே நம்பிக்கையாக எல்லாரும் அடிச்சாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு அவங்க ஆராயணும் எதனால தோத்தம். அவங்க கட்சிக்குள்ள பொதுக்குழு கூட்டி இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி தோத்துக்கிறாங்களோ அதுக்கான இது அவங்க ஆராயணும். அம்மாவோட போச்சு, அம்மாவோட போச்சு, அதான் காரணம். இது எப்படி பாருங்க, இதுக்கு தான் சொன்னேன் அந்த கூட்டணிகள், அந்த கூட்டணிகள் புரிதல் இல்லாதனால அவங்களுக்கு தோல்வி. இவங்களோட கூட்டணிக்கு அந்த புரிதல் இருந்தனால இவங்களோட வெற்றி பாதைகள் சரியா நிர்ணயிக்கப்படும் சார். அதாவது நல்லதை பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா மக்கள் வரவேற்பு கொடுப்பாங்க சார. அதான் மக்கள் மனிதல வந்து அந்த நம்பிக்கை இழந்து போச்சு. மக்கள் காரணம் இல்லைனாக்கா அதிமுகவை மக்கள் ஏன் வெறுத்தாங்க? அந்த அம்மா இருந்தாங்க, அதெல்லாம் கட்டுக்கோப்பா பார்த்தாங்க, மக்களை சந்திச்சாங்க, எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த அம்மா போனதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் அம்மாவே போனதுக்கப்புறம் இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்ற அடிப்படையில் மக்கள் வெறுத்துருக்குறாங்க, அதுதான் காரணம். அது அந்தந்த தொகுதியில் எல்லாம் என்ன சரியாக வேலை பண்ணலையா இல்லை என்னன்றது தெரியல. ஆனால் வேலை பார்த்துருக்காங்க ஓரளவு, நமக்கு ஒன்றும் பாதிப்பு எங்களுக்கு தெரியல. சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.